திருவள்ளூர் மாவட்டத்தில் 1428 கோடி ரூபாய் மதிப்பில் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பூங்கா அமைக்கும் பணி விறுவிறுப்பு. தமிழ்நாடு அரசு தொழில் வளர்ச்சிக் கழகம் தகவல். பட்டா மாறுதல் உள்ளிட்ட 26 வகையான சான்றிதழ்கள் 16 நாட்களுக்குள் பொதுமக்களுக்கு கிடைக்க நடவடிக்கை. ஒவ்வொரு தாலுகாவிற்கும் சிறப்பு அலுவலர்களை நியமிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. 58 தொகுதிகளில் 44% வாக்குகள் பதிவானதாக தகவல். எண்ணற்ற தமிழ்ப்பணி திட்டங்களை நிறைவேற்றி உலக தமிழர்களின் நெஞ்சங்களில் எல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிறைந்துள்ளார். தமிழ்ச்சான்றோர் பாராட்டு. மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் சிறப்பாசிரியர்களுக்கான மதிப்பூதியம் உயர்வு. 14,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவு. போக்சோ குற்றவாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. அரியலூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஏற்காடு மலர் கண்காட்சி மேலும் 4 நாட்கள் நீட்டிப்பு. சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வட மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என்று வானிலை மையம் தகவல்.